Hi friends, in the video, in the application, designs download pannanou, mobile tracing eppadi pandrathu appingiradha solren. So first Pinterest appingira application vandu neenga Play Store application la download pannikonga. Inge vandu red color la Pinterest appdi irukkalaya, so adu download pannite adukulla poninga appadina nariya first time login pannumbodhu nariya option la kekum, adellame fill pannirunga. Adutha உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன் வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது நம்ம அடிக்கடி பார்க்குறோம் அப்படிங்கும்போது அதுக்கு ரிலேட்டடாக நமக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து பின்ட்ரெஸ்ட் அப்ளிகேஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்போ ஓப்பன் பண்ணாலும் நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ இதில் வந்து கீழே சர்ச் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த சர்ச் பட்டன் போயிட்டு ஸோ மேலே வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன்ஸ் வேணுமோ அதை சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி நிறைய டிசைன்ஸ் வந்து டவுன்லோட் சர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ எதாவது திலகம் ஷேப் வேணும் அப்படின்னா, பீகாக் வேணும், மேங்கோ டிசைன் வேணும், அந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக நமக்கு நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஆரி ஒர்க் ட்ரேசிங் பேட்டர்ன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக நமக்கு நிறைய டிசைன்ஸ் இந்த மாதிரியான பேட்டர்ன் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவோட பேட்டர்ன் கிடைக்கும். அதே மாதிரி பீகாக் டிசைன்ஸ், அடுத்து கொடி டிசைன்ஸ், அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரேசிங் டிசைன்ஸ் வேணும் எல்லாமே பின்ட்ரெஸ்ட் அப்ளிகேஷனில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பீகாக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு மூணு டாட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டவுன்லோட் இமேஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே இமேஜ் டவுன்லோடர் அப்படின்னு வரும். இது வந்து நம்ம கேலரியில் வந்து பின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதில் போய்ட்டு நம்ம இந்த டிசைன்ஸ் வந்து எடுத்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு எக்ஸாக்ட் நேம் தெரியணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. நம்ம போட்டு நம்ம சர்ச் பண்ண பண்ண நிறைய இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்க்கும்போது அது கீழே அது ரிலேட்டடாக நமக்கு நிறைய டிசைன்ஸ் வரும். நமக்கு பிடிக்கிற டிசைன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங்க்கான பேட்டர்ன், ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லீவுக்கான பேட்டர்ன்ஸ், அந்த மாதிரி எல்லாமே நிறைய கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி மொபைல் ட்ரேசிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம டவுன்லோட் பண்ண டிசைன் வந்து பின்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு பேப்பரில் நிறைய குட்டி குட்டி டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை மட்டுமே நம்ம ஃபுல்லாக ட்ரேஸ் எடுத்து பண்ண முடியாது, ஏன்னா சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. இது நமக்கு பெருசாக வேணும் அப்படிங்கும்போது இதை ஃபுல்லாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணும், இதில் குட்டியாக வேணுமா இல்லை கொஞ்சம் பெருசாக வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு நம்ம மொபைல் ட்ரேசிங் எடுத்துக்கலாம். இன்னும் இதை விட இன்னும் கொஞ்சம் நம்மளோட இதில் ஜூம் அவுட் இவ்வளோ தான் இருக்குது, இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கும்போது இப்போ எந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் ஃபோல்டரில் போயிட்டு நம்ம எடுத்த இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பீகாக் டிசைன் இருக்குது, நமக்கு இந்த அளவு போதும் அப்படின்னா நம்ம அப்படியே மொபைல் ட்ரேசிங் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கும்போது நம்ம இதை ஜூம் பண்ணோன்னா பாதி பீகாக் வந்து மறையும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஆஃப் இருக்கு இல்லையா, நமக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா இந்த ஒரு ஆஃப் மட்டும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகே? ஸோ இப்போ வந்து இந்த ஜூம் பண்ணியிருக்கிறது சைஸ் கம்மி பண்ணிடக்கூடாது. ஸோ கரெக்டாக ஒரு விரலை மட்டும் வச்சு நகர்த்தி அடுத்த ஆஃப் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து அந்த ஜூம் கம்மி பண்ணாமல் அடுத்த ஆஃபையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இடம் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டர் இருக்குல்ல, அதில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பிக்சர் எடுத்து நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி டிசைன் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ மொபைல் ட்ரேசிங்க்கு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிட்டு ஒரு சில மொபைல் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி டிசைன் வந்து நம்ம அழுத்தும் போது சப்போஸ் இப்படி கம்மி ஆகலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாகலாம். அதனால் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அந்த ஜூம் ஒர்க் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் போயிட்டு நம்ம ட்ரேஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா, அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ மொபைல் ட்ரேசிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மொபைல் ட்ரேசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோனில் பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மொபைல் வந்து நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஃப்ரேமில், அந்த கிளாத்துக்கு கீழே கொண்டு போகணும். ஓகேவா? அப்படி கீழே கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து கிளாத்துக்கு மேலே கிளியராக தெரியும். ஸோ மொபைல் வந்து நம்ம கை வச்சு அழுத்தி நல்லா கரெக்டாக கிளாத்தோட அழுத்தி பிடிச்சிக்கணும். நம்ம இப்படி இந்த மாதிரி மொபைல் வந்து இப்படி மூவ் ஆகக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி பென்சில் வச்சு ட்ரா பண்ணும்போதும் பென்சில் வச்சு ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க, ஏன்னா ஒரு சில மொபைலோட ஸ்க்ரீன் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இது மேலே லைட்டாக நம்ம பென்சில் வச்சு அப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா? இப்போ ஃபுல்லாக வந்து மொபைல் ட்ரேசிங் பண்ணியாச்சு. இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த டிசைன் வந்து கிளியராக நம்ம ட்ரேஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ மொபைல் ட்ரேசிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி.